குடும்ப வளர்ச்சிக்கும் அடுத்தாப்ல உங்களோட நேரத்தை நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முதலீடு செஞ்சா அது ஒன்னால மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் தர முடியும். நீங்க அப்படியே அசந்து போய் நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நாள்ல உங்களால அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும்? 24 மணி நேரம் தான். நாள் பூரா தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியும். ஒரு வருஷம் முழுசும் அது மாதிரி உழைக்க முடிஞ்சா, ஒரு வருஷம் பூரா நீங்க தூங்காம உழைச்சா அந்த வருஷத்துல 8760 மணி நேரம் உங்களால உழைக்க முடியும். ஒரு வருஷத்துல உங்களால அதிகபட்சம் உழைக்க முடிஞ்ச நேரம் அவ்வளவுதான். இப்போ உலகம் பூராவும் என்னோட நிறுவனத்துல 56,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு கொஞ்ச நேரம் முன்னால நான் உங்களுக்கு சொன்னதை இப்ப ஞாபகப்படுத்துறேன். அந்த 56,000 பேரும் வருஷத்துல ஒரு மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு நாம வச்சுப்போம். 56,000 பேரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு வச்சா எனக்கு வருஷத்துக்கு 56,000 மணி நேரத்துக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதே 56,000 மணி நேரத்துக்கான வருமானத்தை தனியாளா ஒருவர் அடையணும்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வீதம், 6 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தூங்காம வேலை செஞ்சாகணும். அப்பதான் வெறும் ஒரு மணி நேரம் வேலையில நான் அடையக்கூடிய வருமானத்தை அவரால் அடைய முடியும். ஒரு தமாஷான கணக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம். எங்கிட்ட இருக்கிற 56,000 பேரும் ஒரு வருஷத்துல வெறும் ஒரு 8 மணி நேரம் மட்டும் வேலை செய்யறதா எடுத்துப்போம். 56,000 பேரோட உழைப்ப 8 மணி நேர வேலையால பெருக்கினா எனக்கு வருஷத்துக்கு 448,000 மணி நேரத்துக்கான வருவாய் கிடைக்குது. ஒரு வருஷத்துல 8 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை அடைய தனியாளா ஒருத்தர் 51 வருஷத்துக்கு தினமும் 24 மணி நேரமும் தூங்காம வேலை செஞ்சாக்கணும். வருஷத்துக்கு ஒரு 8 மணி நேரம் எங்க இருக்கு? 51 வருஷத்துக்கு தினமும் 24 மணி நேரமும் எங்க இருக்கு? இது சரியாப்படுதா உங்களுக்கு? நிச்சயமா இது கொஞ்சம் கூட சரியில்லை. இது ஏன் சரியில்லைன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்களுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்ததுதான். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமே அந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்குங்க. ஏன் உங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால இதை நிச்சயம் பண்ண முடியும். உங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. இது உண்மையில ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். எனக்கு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு பிரதிபகாரம் பண்ணணுங்கிற உந்துதலுக்கான ஒரு கருவிதான் இந்த வீடியோ. இவ்வளவு நேரமா நான் இங்க சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் லீவரேஜ் தாங்கறத உங்களுக்கு புரிய வைக்கத்தான். தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தனி ஒரு மனிதனுக்கு நியாயமான முறையிலையும் பலன் அளிக்கக்கூடிய முறையிலையும் லீவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். உங்களோட வாழ்க்கையில உற்சாகம் திரும்பவும் வரணுமா? அதை எப்படி அடையணும்? நான் சொல்றேன். இந்த வீடியோ பல பேருக்கு போட்டு காட்டுங்க. வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ள 5 பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை எப்படி செஞ்சீங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தங்களுக்கு தாங்களே முதலாளிங்கிறத எப்ப அவங்க உணர்றாங்களோ அப்ப உலகத்திலேயே ஊக்கம் உள்ளவங்களால நீங்க சூழப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க சுதந்திரத்தை திரும்ப அடைய நீங்க தான் ஒரு வகையில கருவியா இருந்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையே பேரானந்தமா மாறி இருக்கும். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி எப்ப வருதுன்னா, வாழ்க்கையில பல பேருக்கு பெரிய அளவுல முன்னேற நம்ம உதவியா இருக்கும் போதுதான். முதல்ல ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கங்க. வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைங்கறத அதுல எழுதுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்தவங்கள நினைச்சு பாருங்க. அவங்க கிட்ட நீங்க ஏயா பியா சியாங்கிறத சொல்லுங்க. சீனா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் பாக்கலாம் சொல்றது. இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு முறைதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்ல நீங்க பியா, பியா உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களை மட்டும் தெளிய வச்சிருமாங்க. காலம் கடத்தாம அதை செஞ்சிருங்க. எதனால இதை சொல்றேன்னா, நம்மளோட வெற்றியை தடுக்கக்கூடிய முதல் எதிரி இந்த காலம் கடத்துறது தான். பொதுவா பல பேர் ஒரு வேலையை நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடுவாங்க. ஆனா மறுநாள் அதுக்கான நேரம் வரும்போது உண்மையில அதை செய்வாங்களான்னு பார்த்தா அது சந்தேகம் தான். நான் சொல்ல வருது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சதும் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும், அப்ப நான் அந்த வேலையை செய்யறேன். என் பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்ச உடனே இந்த வேலையை நான் செஞ்சிடறேன். இதெல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடும். நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடாதீங்க. சந்தேகத்தை உடனே தீர்த்துக்குங்க. இல்ல நீங்க ஏயா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள சில கேள்விகள் இருந்தாலும் ஒரு துணிவோட முடிவெடுத்ததுல இறங்கி பயிற்சியில் ஈடுபட தயாராயிடுவீங்க. உங்களோட முடிவெடுக்கிற திறமைக்கு நான் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிருந்தா கூட இதை கொடுத்தவர் இப்ப தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சலாம் கவலையே படாதீங்க. அவங்க முடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் தைரியமா எழுப்புங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, ஹே இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சு. நான் தூங்க முடியாதால நீயும் தூங்க கூடாது. என் வார்த்தையை நம்புங்க. நீங்க இப்படி சொல்றத அவங்க நிச்சயம் பாராட்டுவாங்க. அதனால உடனடியே அவரை கூப்பிட்டு நீங்க ஏயா பியா சியாங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதான், எங்களோட சேருங்க. அதுக்கு நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இதுதான் சரியான நேரம், உங்களுக்கு நல்ல நேரம். இந்த வீடியோ நீங்க இவ்வளவு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட உண்மையான ஆசை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஈடுபட்டு முழு வெற்றி அடையணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன்.